கரும்பு வெட்டுவதற்கான உத்தரவை புதுச்சேரி அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலை பிறப்பிக்காததால் பல ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கரும்புகள் பாதிக்கப்பட்டுள்ளன. புதுச்சேரி லிங்காரெட்டிப்பாளைய கிராமத்தில் அமைந்துள்ள அரசு கூட்டுறவு சர்க்கரை ஆலையின் அரவை பணியை முதல்வர் ரங்கசாமி கடந்த 10 தினங்களுக்கு முன் துவக்கி வைத்தார். ஆனால் இதுவரை கரும்பு வெட்டுவதற்கான உத்தரவை ஆலை நிர்வாகம் விவசாயிகளுக்கு அளிக்கவில்லை. ஆலையை இயக்குவதற்கு தேவையான எரிபொருள் மற்றும் உதிரி பாகங்கள் இல்லை என்றும் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. 6000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த கரும்புகள் காய்ந்து போகும் நிலை ஏற்பட்டுள்ளதால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர். புதுச்சேரி கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் இந்த ஆண்டு அரவை பருவம் துவக்கி 10 நாட்கள் ஆகியும் இதுவரை விவசாயிகளுக்கு சரியான முறையில் வெட்டும் உத்தரவு வழங்கப்படவில்லை. மேலும் அரவையும் சரியான முறையில் அரவையை அரைக்க நிர்வாகம் தவறிவிட்டது. இதனால் 6000 ஏக்கரில் பயிரிடப்பட்டுள்ள கரும்பு முதிர்ந்து காலத்தோடு அரவையை துவக்காத காரணத்தால் 1 ஏக்கருக்கு 50 டன் வெட்ட வேண்டிய கரும்பு 10 டன் குறைவாக 40 டன் வர வேண்டிய சூழ்நிலை, துர்பாகிய சூழ்நிலைக்கு விவசாயிகள் தள்ளப்பட்டுள்ளனர். இந்த விவசாயிகளுக்கு ஏற்பட்டுள்ள இந்த இழப்பீட்டை புதுச்சேரி அரசானது உடனடியாக அளவிட்டு வேளாண் துறையின் மூலமாக இழப்பீடு விவசாயிகளுக்கு வழங்க வேண்டும் என்று. கரும்புக்கு உரிய இழப்பீடு கோரியுள்ள விவசாயிகள் ஏற்கனவே நிலுவையில் உள்ள 17 கோடி ரூபாயையும் ஆலை நிர்வாகம் உடனடியாக அளிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனா்.